यस्य वाग्भूति पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। शुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। ज्ञानभक्त्यादि सत्सम्पत्प्रदायिन्यनुकम्पया स्यादसावितिवीक्षस्व वेदान्ताचार्यवर्यमाम्। यत्पदाम्बोरुहध्यानविध्वस्था शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामि तम् स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम्। स्तोत्रयामास योगीन्द्रः संवन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। இன்றைய அவாமிருத்தந்தினி பாத பங்கஜே என்கிற அளவந்தார் ஸ்தோத்திரத்தின் 27வது ஸ்லோகத்தை பார்க்க போகின்றோம். இதற்கு முன் ஸ்லோகம் நிராசகஸ்யாபி நதாபதுத்சஹே மகேஷஹாதும் தவ பாத பங்கஜம் என்பதாக அருளி செய்தார். நீ என்ன விட்டேனா கூட நான் ஒன்னும் விட மாட்டேன் அப்படின்றார். இதுல வர ஒரு சீக்வன்ஸ் வரிசைய பார்க்கணும். இந்த வரிசை என்ன சொல்றது அப்படின்னா, பிரந்தாமி சம்பிரத் யகதிஸ்தவாகிறேன்னு சொன்னார். நான் எத்தனையோ பாப்பங்கள்லாம் பண்ணிருக்கேன், கொஞ்ச நஞ்சமா பண்ணல, எத்தனையோ வாட்டி பண்ணிருக்கேன். அந்த பாப்பம்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து, இனிமே என்னால முடியாது, ஆகையில பொன் திருவடிவாரத்துல விழுந்து கதறேன் நானு அப்படின்னு சொன்னார். அடுத்தது சொன்னார், ஸ்வயாபிலப்தம் பகவன் நிதானி மனுத்தமம் பாத்திரம் தயாயாக. நீ பெரிய தயாவான்னு பேர் வச்சுருக்கோ, உனக்கு தய பண்றதுக்கு உன்னுடைய தயைக்கு பிரவாகம், தயனுடைய பிரவாகத்துக்கு எதனா ஒரு இடம் வேணுமே, அந்த இடமா நான் ஆயிட்டேன். ஆகையில உனக்கு நீ கிருபை பண்றதுக்கு உத்தமமான பாத்திரமாக நான் ஆயிட்டேன்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா இன்னொரு வார்த்தை சொல்ற, சர்வம் சகயமே சகஜம் இருக்கும் கிந்து துதக்கிறே சரணாகத்தான. சரி, நீ தய பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நித்திய நித்தியம் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோ, தான் உனக்கு தான் பெரிய சிரமம் ஏற்பட்டு போயிடும் அப்படின்னார். என்ன உனக்கு சிரமம் ஏற்பட்டு போயிடும் அப்படின்னா, ஒன்னிடத்துல சரணாகதி பண்ணி உன் எதிரியே கஷ்டப்பட்டேன்னாக்கா அது உனக்கு ரொம்ப சிரமமாக போயிடும் அப்படின்னார். இது ரங்கநாதன் விஷயத்தில் ஒரு ஸ்லோகம். மத்பாபக்ஷபணாய யோஜயசி சேத் கோரேண தண்டே நமாம் ரங்காதீஸ்வர கேவலாகரணாத் துக்கம் மம ஸ்யான்மஹத் தத்ர தத்ரட்டுஹு பவதோபி துக்கமதுலம் கோரம் தயாளோ பவேத் தஸ்மாத் தேபி சுகாய மத்கிருதமிதம் சர்வம் த்வயா க்ஷம்யதாம். சர்வம் த்வயா க்ஷம்யதாம், ஆச்சரியமான ஸ்லோகம். மத் பாபக்ஷபணாய யோஜயசி சேத் கோரேண தண்டேன மாம். என்னுடைய பாப்பம்லாம் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு என்ன, நான் கொஞ்ச நஞ்சம் பாப்பம் பண்ணல, பொழுது விடிஞ்சா பொழுது போனா எப்ப பார்த்தாலும் பாப்பமே நான் பண்ணிட்டு இருக்கவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். நான் இந்த பாபத்துக்கெல்லாம் ஒரு தண்டம், தண்டம்னாக்க இந்த இடத்துல ஒரு தண்டனைன்னு இருக்கும், அந்த தண்டனையை கொடுக்கறதாக நினைச்சுண்டு எனக்கு எத்தனையோ தண்டனைகளை நீ கொடுத்துட்டு போனேனாக்க அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சிரமம் ஏற்படும், நான் ரொம்ப துன்புறுவேன். கேவலாக கரணாத்து துக்கம் அமஸ்யாத்து மகத்து, புண்ணியம் பாப்பம் ரெண்டும் சேர்ந்து பண்ணம்னாக்க சரி, ஒரு சமயம் கொஞ்ச நாள் புண்ணியத்துக்கு பலனை கொஞ்ச நாள், அதாவது பண்ண பாப்பத்துக்கு பலன் கொடுத்தா கூட கொஞ்ச நாள் பண்ண புண்ணியத்துக்கு பாவம் பலத்தை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ அந்த தண்டனையை அனுபவிக்கச்சே கொஞ்சம் விசிராமமான வரும், கொஞ்சம் ரெஸ்டான வரும்,
புண்ணியத்துக்கு பலன் அனுபவிக்கச்சே ஒரு சந்தோஷம் ஏற்படும், அந்த பாபத்துக்கு அனுபவிக்கச்சே துக்கம் ஏற்படும் அப்படின்றது ஒரு இது இருக்கும். ஆனால் நான் பண்ணுறது மொத்தம் பாப்பந்தான், புண்ணியமே பண்ணவே இல்லை நான். அந்த புண்ணியமே பண்ணாது இருந்துருக்கச்சு எனக்கு அந்த நான் பண்ணுற காரியத்துக்கு தானே நேர் பலன் கொடுக்க முடியும். அந்த பண்ணுற காரியம் பாப்பமே இருக்க முடியனால அந்த பாப்பத்துக்கு உண்டான பலனையே கொடுத்துட்டு வந்தேன்னாக்க நான் துக்கத்தையே தான் அனுபவிச்சுருப்பேனே தவிர துளி கூட இடைவெளி இல்லாமல் எப்பவும் துக்கத்தை தான் அனுபவிச்சுருப்பேன். அதனால எனக்கு ஒன்றும் இல்லை. மாம் யோஜயசி கேவலாக கரணாது கேவலமானு போன துக்கம் மமஸ்யான் மகத்து. எனக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஏற்படும், இது சுகமும் இல்லை, இது இது துக்கத்தை அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அனுபவிச்சுட்டு இருப்பேன், அது பெரிய கஷ்டம்தான் உண்டாகும். தத்ரட்டு பவதோபி துக்கமதுலம் கோரம் தயாளோ பவேத்து. ஏ தயோளு ஏ ரங்கநாதா, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளு. நான் இப்படி கஷ்டப்பட்டேன்னாக்கா நான் கஷ்டப்பட்டு இருக்கிறத நீ பார்த்தையானா உனக்கு இன்னும் துக்கம் வந்துடும், நீயும் கஷ்டப்பட வேண்டி போயிடும். இப்படி கஷ்டப்பட்டேனாக்கா என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு இப்ப எனக்கு தான் கஷ்டம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம் இல்லை, நீயும் உன்னை வருத்திக்கிற, உன்னுடைய என்னுடைய கஷ்டத்துக்கோசரம் வானா நீ சுகப்படுறதுக்கோசவாவது நான் பண்ண பாப்பங்கள் எல்லாம் மன்னிச்சு விட்டுட்டு எனக்கு நல்லது நீ பண்ணணும், எனக்கு அந்த பாப்பங்களுக்கு உண்டான பலனை நீ கொடுக்க வேண்டாம், அதை மறந்துடு, அதை மன்னிச்சுடு என்பதாக சொல்லுகின்றார். தஸ்மாத் தேபி சுகாய மத்கிருதமிதம் சர்வம் த்வயா க்ஷம்யதாம். இது ஒரு அப்பா நிலையில இருந்துருக்கவாளுக்கு ஏற்படுற ஒரு விஷயம். இப்பெல்லாம் பசங்களே, அதாவது எல்லாருக்கும் குறைவா பசங்க பிறகுறா, ஒரே ஒரு பசங்க, ஒரு பையன், ரெண்டு பையன், அந்த மாதிரி ஏதோ அந்த மாதிரி இருக்கு. ஆகையெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே செல்லம் கொஞ்சந்தே இருந்துட்டுருக்கோம், அது வேற விஷயம். முன்னெல்லாம் அப்படி கிடையாது, ஒரு பசங்க எதனா தப்பு பண்ணிடும், தப்பு பண்ணிட்டுனாக்கா கோபத்தால் அடிச்சுடுவோம். நாம் அடித்த பிற்பாடு அப்போ அது பசங்க அழதான் அழும், அடித்ததுக்கோசரம் அழறதோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் வரும், சின்ன பசங்களோ பெரிய பசங்களோ அதை அடிச்சுட்டோம்னாக்கா அது அழும், அது கஷ்டப்பட தான் படும். கொஞ்ச நாள் கழிச்சு அதே குழந்தைய பார்ப்போம், நம்ம வேகமாக கோபத்தில் அடித்தது அப்படியே அந்த விரல் அந்த குழந்தையினுடைய உடம்பில் பதிஞ்சிருக்கும். அந்த அடி அது கொம்பால் அடிச்சிருந்தவானா அந்த இடத்துலலாம் அப்படியே கண்ணி போயிருக்கும், இது கையால் அடிச்சிருந்தவானா கை விரல்லாம் அந்த அப்படியே விரல் பதிஞ்சிருக்கும். அப்போது அந்த குழந்தைய பார்த்த உடனே நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்படி கண்மூடித்தனமாக குழந்தைய அடிச்சிட்டோமே, இது அப்பா எப்படி இது விரல்லாம் எப்படி தாங்கின்றதோ தெரியலையே, நம்மளை அடித்தா நம்மளால் தாங்க முடியுமா, இப்படி அடிச்சுட்டுமேன்னு நாம் வருத்தப்படுவோம். அப்போது அப்போ கொடுக்கச்சே தண்டனை கொடுக்குறோம்னு நினச்சிட்டு அடிச்சிட்டோம், அந்த அடிச்ச பிற்பாடு நமக்கு வர்றது வருத்தம் தான் கடைசியில் மிஞ்சிருது. இந்த வருத்தம் இல்லாத இருக்கணும்னாக்கா நம்ம அந்த குழந்தைய அடிக்காதே இருந்தோம்னாக்கா அந்த வருத்தம் இருக்காது, வேற பிரகாரமாக அதை திருத்திருக்கணும், அது தெரியாத தண்டனை கொடுத்தோம்னா நமக்கு தான் கஷ்டம் வரும். ஆகையால் நமக்கு சுகம் வரணும்னாக்கா நாம் அடிக்கூடாது. இதே வார்த்தையை இப்படியே பெருமாளுக்கு சொல்கிறார். இங்க எனக்கு கஷ்டம் வருதுன்றது வேற விஷயம், உன்னுடைய அனுகிரகம் அதாவது உன்னுடைய நிகிரகம் ஏற்பட்டதுன்னாக்கா நான் பண்ண பாப்பத்துக்கு உண்டான பலனை நீர் கொடுத்தேன்னா எனக்கு கஷ்டம் வந்து நான் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறேன். ஆனால் நான் கஷ்டப்படுறதுக்கு ஒன்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா, நீயும் கஷ்டப்படுவே அப்போ. இப்போ எனக்காக இல்லாட்டா கூட உனக்காகவாவது நீ பண்ணிக்கோ என்பதாக சொல்லி சொல்கிறார். அதுதான் இங்கேயும் சொல்கிறார். இதெல்லாம் ஆளவந்தாருடைய சீசூக்தியை பார்த்து அந்தந்த ஆழ்வார்கள் அந்தந்த ஆச்சாரியாளெல்லாம் சொல்கிற வார்த்தைகள் இது. சர்வம் சகயமே சகஜம் துக்கம் கிந்துத்வதக்ரே சரணாகதானாம் பராபவோநாத நதேனு ரூபகா என்பதாக சொல்லி சொன்னார். ஏற்கனவே சொல்லி பார்த்தோம், சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிக்கையில் என்ன கணக்கு எனக்கு கணக்கு சிரமம் ஏற்பட்டதுன்னா நான் சிரமப்படும்படியாக பண்ணேனாக்க உனக்கு ஏற்பட்டதாக இருந்துருக்கிற ரொம்ப ரொம்ப விசேஷமான டைட்டில்கள் எல்லாத்தையும் உத்துடுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்கிறார். இங்கேயும் இந்த இடத்துல க்ஷமாஷோடச்சு இன்னும் ஒரு கிரந்தம் அதெல்லாம் சாய்க்கிறார்.
ரங்கநாதன் விஷயமா, தேவத்வாம் சரணம் பிரபன்னமபி மாம் துக்கான்யனன்யாஸ்ரயம் பாதந்தே யதி சர்வ பாப நிவஹாதி தாம் மோட்சயிஷ்யாம்யஹம் யுக்துக்தம் தவ வாக்யம் அர்த்த விதுரம் ஜாயேத யத்வா பவானி தத்ராசக்த இதி ப்ரதேதஹி ததோ மாஹம் ரக்ஷது த்வக்ஷமாம். அப்ப ரங்கநாத, நான் ஒன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணிட்டேன், ஒன்னிடத்துல நான் சரணாகதி பண்ண பிற்பாடு எனக்கு கணக்கு மாம் துக்கான்யனன்யாஸ்ரயம் துக்கானி பாதந்தே யதி, அந்த துக்கங்கள்லாம் என்ன கணக்கு கஷ்டப்படுத்துமே ஆனால், ஏன்னா நான் பண்ண பாப்பானுகுணமான பலத்தை நீ கொடுத்து அதனால துக்கத்தை கணக்கு நான் அனுபவிப்பேன்னாக்க, அப்ப எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, உனக்குதான் ஒரு விபரீதம் ஏற்பட்டு போயிடும். என்ன விபரீதம் ஏற்பட்டு போயிடும்? நீ தேர்தட்டில் இருந்துட்டு சொன்னையே, உபதேசம் பண்ணிய, அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிய, கடைசியில் சொன்ன வார்த்தை இருக்க, சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி மாசுகான்னு சொன்னீங்க. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு, அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டுனாக்கா அந்த எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாக சொல்லப்பட்ட பக்தியாதிகள் எல்லாம் விட்டுட்டு, கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகத்தெல்லாம் விட்டுட்டு என்னிடத்துல என்னையே சரணமாக அடைந்தானால் உன்னுடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கடித்து விடுவேன் என்று சொன்னையோ இல்லையோ, சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி விடுவித்து விடுவேன்னு சொன்னையே, அந்த வார்த்தை பொய்யா போயிடும். நீ கண்ணனாக இருந்திருக்கே நீ சொன்ன நமே வச்சகம் பவேத்து அப்படின்னு சொன்ன, என்னுடைய வார்த்தை எப்பவுமே பொய்யாக ஆகாதுன்னு நீ சொன்னவனும் ஒவ்வார்த்தை என் விஷயத்துல பொய்யா போயிடும். இல்ல அவர் பண்றதுக்கு தான் பாக்குறார், ஆனாலும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னவன, ஏன்னா என்னுடைய பாப்பம் அவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி சொன்னாக்க, அப்போ நீ இயலாதவனாக ஆயிடுவ, முடியாதவனாக ஆயிடுற, இது ரெண்டும் உனக்கு வரக்கூடாது. அதுக்காகவாவது நான் பண்ண பாப்பங்கள்லாம் மன்னிச்சு நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ற. தேவத்வாம் சரணம் பிரபன்னமபிமாம் துக்கான்யனன்யாஸ்ரயம் பாதந்தே யதி சர்வ பாப நிவஹாதி த்வாம் மோட்சயிஷ்யாம்யஹம் இத்யுக்தம் தவ வாக்யம் அர்த்த விதுரம் ஜாயேத யத்வா பவானி தத்ராசக்த இதி ப்ரதேதஹி ததோ மாம் ரக்ஷது த்வக்ஷமா. இப்போ நீ என்ன ரட்சணம் பண்ணணும்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு சொல்ற, நீ வானான் சொன்னா கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நிராசகஸ்யாபி ந தாவதுத்ஸஹே மகேஷ, நீதான் எனக்கு சுவாமி, நீ லோகத்துக்கெல்லாம் சுவாமியா இருந்துருக்க மாதிரி எனக்கும் சுவாமியாக நீ இருந்துருக்க. அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடி தாமரர்களை நான் எப்பவுமே நான் விடவே மாட்டேன். மகேஷகாத்தும் தவ பாத பங்கஜம், உன்னுடைய திருவடி தாமரையும் விட மாட்டேன்னு அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். துஷாந்திதோபி சிசுஸ்தனந்தயா நஜாத்து மாத்து ஸ்தரணோ ஜிஹாசத்தின்னு, அந்த பால் குடிக்கிற குழந்தை எப்படி அம்மாவை விட்டு போகாதோ, அம்மா வாணான்னு அதை பிடிச்சி தூரம் தள்ளினா கூட விட்டு போகாதோ, அந்த மாதிரி உன் திருவடியை விட்டு நான் போக மாட்டேன் சொல்லி சொன்னார். இப்போ இதுக்கு மேல பெருமாள் சொல்றேனா, நீ அதை பத்தி விசாரப்படாத, நான் போய் உன்னை நிரசனம் பண்ணுவனா, நான் எப்ப நீ வரப்போறேன்னு காத்துருக்க, அப்படி இருக்கச்சே நான் உன்னை வாணான்னு சொல்லி விடுறேன்னு நீ என்னத்துக்கு நினைக்கிற, நான் உன்ன வாணான்னே சொல்லலை. அப்போ வாணான்னு சொன்னாதான், நீ வாணான்னு சொன்னா கூட நான் உன் காலை விட்டு போகமாட்டேன், உன் திருவடியை விட்டு போகமாட்டேன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. நான் வாணான்னே சொல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன் நான். சரி, அப்போ நான் உன் திருவடியில் சேர்ந்து அதை அனுபவிக்க வேண்டியது தானேன்னு கேட்டாக்கா, அதுக்கு சொல்ற, இல்லை இல்லை, உனக்கு உத்தமமான போகங்கள்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கு கொடுக்குறேன் நான், அந்த போகத்தெல்லாம் அனுபவி. இப்ப
நீ இத்தனை நாளா நீ ஏதோ ஒரு ஜென்மால ஏதோ இருந்திருக்க, ஒரு மனுஷனா இருந்த மனுஷன்லயும் ஒரு சாதாரணமான ஒன்னா இருந்துட்டு இருக்க. சாதாரணமா இருந்துருக்கோன்னா உனக்கு இன்னொரு ஜென்மா கொடுத்து உன்னை ராஜாவா உட்காந்து வைக்கிறேன், நானு சகல பௌகத்தையும் அனுபவிக்கும்படியாக பண்றேன். யுவா சாது யுவா தியாயகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ண சாத் ச ஏகோ மானுஷ ஆனந்தா. வேதம் சொல்றது ஒரு மனுஷ ஆனந்தம்னா என்ன அப்படின்றது. யுவாவாக இருந்துருக்கணும், யுவாவாக இருந்தா மட்டும் போறாது. யுவாத்தியாயகான்னு சொல்லிட்டு உன்னோட அந்த வயசுலயே உனக்கு சகாத்தியாயியா இருந்துட்டு கூட உன்னோட படிக்கிறவாளுக்கெல்லாம் நீ சொல்லி கொடுக்குறவனா நீ இருந்துருக்கணும். அதோட நீ அதோட கத்துக்கிறது மாத்திரம் இல்லை, தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறவனாக நான் இருந்துருக்கணும். சரி, இதெல்லாம் மாத்திரம் இருந்தா போறாது, தீர்காயுசோட இருந்துருக்கணும். தீர்காயுசோட இருந்தாக்கா போருமா? அதுவும் போறாது. அந்த இருக்கிற நாளில் ரோகத்தோட இருந்தா என்ன பண்றது? அந்த மாதிரி ரோகத்தோட எல்லாம் இல்லாமல் சரீரத்து அளவிலையும் மனசளவிலையும் நல்ல பலிஷ்டனாக நீ இருந்துட்டு இருக்கணும். எவ்வளவும் இருந்துட்டு இருக்கு, ஆனா பணம் காசே கிடையாது, தரித்திரனாக இருந்துட்டு இருக்கான், ஏழையா இருந்துட்டு இருக்கான்னா அப்ப மனசுல சந்தோஷி வருவான் அப்படி இல்லை. இந்த லோகம் முழுக்க அதுல உண்டான எல்லா சொத்துக்களோட கூட, எல்லா வஸ்துக்களோட கூட, எல்லா தனங்களோடையும் கூட உனக்கு கிடைச்சதுன்னாக்கா அது சஏகோ மானுஷ ஆனந்தா, அது ஒரு மனுஷானந்தம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது மேல நூறு மடங்கு நூறு மடங்கா எத்தனையோ ஆனந்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ அந்த மாதிரி ஆனந்தங்கள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து நீ அனுபவிச்ச பிற்பாடு அப்புறம் நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன், ஆகையால நீ விசாரப்படாத என்று பெருமாள் சொல்றான். அது என்ன, நான் எப்பவுமே உனக்காக காத்துட்டு இருக்கவன், நான் உனக்காக காத்துட்டு இருக்கச்சே உன்னை நிராகரணம் பண்றேன்னு நீ என்னத்துக்கு நினைக்கணும் நீ? அது சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்ற, ததுபசதனாதத்யசோவா மகா பிரளயே பிவா விதரதி நிஜம் பாதாம் போஜம் பிரஷாசலசேகரா. அந்த திருவேங்கடமுடையான் சீவைகுண்டத்தையும் விட்டுட்டு இந்த திருவேங்கட மலை மேல எழுந்தருளி இருந்துட்டு இருக்கார், மலை மேல எழுந்தருளி இருந்துட்டு இத்தனை ஜனங்களையும் கட்டாட்சிச்சுருக்க. எதுக்காக தெரியுமா? ஒரே ஒரு வாட்டி என்னுடைய திருவடியை வந்து அவன் சேவிச்சுட்டு போட்டோம். இது சேவிச்சுட்டான்னாக்கா அத்யஸ்வா மகா பிரளயே பிவா விதரதி நிஜம் பாதாம் போஜம். அவனுக்கு இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு சத்புத்தியை ஏற்படுத்தி அவனுக்கு கண்டிப்பா உபாயத்துல ஈடும்படியாக பக்தி பிரபத்தி முதலிய உபாயத்துல ஈடுபட்டு என்னுடைய திருவடியையே அவன் பெரும்படியாக பண்ணுவேன் என்பது. அதற்காகத்தான் திருவேங்கட மலை மேல சிவி குண்டத்திலேருந்து பெருமாள் எழுந்தருள் இருந்துருக்க. இன்னைக்கு பரீட்சை பாஸ் பண்றதுக்கோசரம் உண்டியில 100 ரூபாய் போடலாம், இல்ல இன்னொரு கல்யாணம் ஆகணும்ன்றதுக்காக இப்ப உண்டியில போடுறேன்னு சொல்லி வேண்டிக்கலாம், பெருமாளை வந்து சேவிக்கிறேன்னு வேண்டிக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு உத்தியோகத்துல ப்ரமோஷன் வரணும்ன்றதுக்காக பெருமாளை சேவிச்சு ஒரு மொட்டை போட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம், இது எல்லாம் பண்ணலாம். இன்னைக்கு நீ ஐகமான காரியத்துக்கு நீ பண்ணையானா கூட அந்த பெருமாளை ஏதோ ஒரு வியாஜத்தை கொண்டு அந்த திருவேங்கடமுடையான சேவிச்சுட்டோமானாக்கா கண்டிப்பா அவனுக்கு மோட்சன்றது சித்தம். என்ன, இப்படி அவனிடத்துல ஒரு பக்தி ஏற்பட்டு அந்த பக்தி வளர்ந்து அவனையே பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய மோட்சோபாயத்துல ஈடுபட்டு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆவதற்கு வழிவகுக்கும், அதற்காகத்தான் திருவேங்கடமுடையான் இங்கு எழுந்தருள் இருக்கார் என்று சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார் தயாசதகத்துல. அங்க அதே மாதிரி நான் ஒன்னும் நிராசனம் பண்ணல, உனக்கு நான் நல்லதை பண்றேன், இன்னும் என்னென்ன நல்லது உண்டோ அந்த நல்லதை பண்றேன்னு. என்ன நல்லது பண்ற அப்படின்னு கேட்டேன், இந்த ஜென்மால விசேஷமான ராஜாவா இருக்கிறதோ இல்ல பெரிய போகத்தெல்லாம் அனுபவிக்கும்படியாக பண்றேன். சரி, அடுத்த ஜென்மால உன்னை எப்படிலாம் இருக்கணும் வைக்கிறேன் தெரியுமா? உனக்கு பிரம்ம பதவி கொடுக்குறேன், இந்திர பதவி கொடுக்குறேன், இந்த பதவிகள்லாம் நான் கொடுக்குறேன் நான். அத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மோட்சத்துக்கு வாயேன், அப்ப பாத்துக்கலாம் என்பதாக சொன்னார். அதுக்குதான் இப்போ பதில் சொல்ற. இப்போ தவஹ அமிர்தஸ்யந்தினி பாத பங்கஜே
நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுரதோ நெக்ஷுரகம் கிவீட்சதே. இதே மாதிரி ஒரு தசைய குலசேகர ஆழ்வார் திருவேங்கடமுடையான் விஷயத்துல செய்கின்றார். பாசுரத்துல ஊனேறு செல்வம்னு ஒரு தசகம், அந்த தசகத்துல சொல்ற ஆனாத செல்வ தரம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூம்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாகி பிறக்கும் விதியுடையேனாவேனே ஆனாத செல்வத்து அறம்பயர்கள். நம்ம ஊர்வசி மேனக்கின்றவெல்லாம் என்னுடைய எனக்கு பெரிய செல்வத்தை கொடுத்து இந்திர பதவியே கொடுத்து அந்த ரொம்ப ஊர்வசி மேனக்கன்னு சொல்ற முதலியவர்கள்லாம் அப்சரசுக்கள்லாம் எனக்கு எதிர நர்த்தனம் பாடிண்டு அந்த வானாளும் செல்வமும் மன்னரசும் ஆண்டேன் என்ற இந்த பதவியாக கொடுத்து இந்திரன் தான் தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்துருக்கவன். அந்த தேவதைகளுக்கு அதிபதியாக இருக்கிற தன்மையோ அல்லது இந்த பூலோகத்தில் இருக்கிற லோகத்துல மொத்தத்தையும் ஆள்கிறதையோ நீ கொடுத்தியானா கூட அதெல்லாம் எனக்கு வேண்டாம். வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். அப்ப என்னதான் ஓணுன்ற நீ அவரை பார்த்து பெருமாள் கேட்கிறே, திருவேங்கடமுடையான் கேட்கிறே, தேனார் பூம் சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. தேனார் பூம் சோலை திருவேங்கடச்சுனையில் திருவேங்கடத்துல எத்தனையோ சுனைகள் உள்ளன. அந்த சுனைகள்ல எதனா ஒரு சுனையில அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் பெறும்படியாக அதுல ஒரு மீனா ஆகணும்னு ஆசைப்படுறேன். அந்த மீனா இருந்ததுன்னாக்கா அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருந்துருக்கிற அந்த திருவேங்கட மலையில அவரோடு கூட நாம்களும் இருந்துருக்கோம், அவருடைய நித்தியவாசஸ்தலமாக இருந்துருக்கிற திருவேங்கட மலையில நாம்களும் வாசம் பண்ணுன்ற ஒரு பாக்கியம் பெற்றிருக்குன்றது இருக்க, அந்த பாக்கியம் எனக்கு வந்ததுன்னா போறோம், வேற ஒன்னும் வேண்டாம், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இதுல சுவாமி தயாசித்தகத்துல சொல்ற பிராஜாபத்ய பிரபிருதி விபவம் பிரேட்ச பரியாய துக்கம் ஜன்மா காங்கன் விழகிரிவனே ஜக்முஷாம் தஸ்துஷாம் ஆசாசானாஹ கதிஜன விபோ தொத்பரிஷ்வங்க தன்யாஹ அங்கீகாரம் க்ஷணமபிதயே ஹார்த துங்கைரபாங்கை பிரஜாபத்ய பிரபுதி விபவம் பிரேட்சிய பரியாய துக்கம். உனக்கு பெரிய இந்திர பதவி பிரம்ம பதவி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த பிரம்ம பதவி இந்திர பதவி எல்லாம் கூட துக்கத்தினுடைய ஒரு சினானி, அது பரியாய துக்கம், அது ஒரு மாறுபட்ட பெயர் அவ்வளவுதானே தவிர என்ன. இங்க பிருத்திவிமண்டலத்துல சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கத்தே இது துக்கம்னு நீ சொன்னியானாக்கா அதுவும் துக்கம்தான். இது துக்கம்ன்றத தெரிஞ்சுட்டு அவள்லாம் பாக்யவந்தாள பெரியவாள்லாம் அந்த குலசேகர ஆழ்வார தான் சொல்ற ஜன்மா காங்கன் விழகிரிவனே ஜக்முஷாம் தஸ்துஷாம் வானம். அந்த திருவேங்கடமலை காட்டுல ஒரு அசையும் பொருளாகவோ அசையாத வஸ்துவாகவோ ஏதோ ஒன்னா ஆகணும் என்று பிரார்த்திக்கிறார். இதெல்லாம் என்னத்துக்காக தெரியுமா, உன்னுடைய கட்டாட்சத்துக்காக. உன்னுடைய கட்டாட்சம் என் மேல விழுந்த மேல விழுந்தா போறோம் என்பதுக்காக தான். அப்படி உன்னிடத்துல விரும்புறது நீ கொடுக்கறேன்னு சொன்னா கூட எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் விஷயத்துல சாய்க்கிறார் வரதராஜ பஞ்சதசத்துல சத்யஸ்தி வரதத்வயி பத்த பாவாஹ பைதா மகாதிஷு பதேஷ்வபி பாவபந்தம் கஸ்மை ஸ்வதேத சுக சஞ்சரணோத்சுகாய காராகிருஹே கனக ஸ்ருங்கலயாபி பந்தஹ கஸ்மை ஸ்வதேத சுக சஞ்சரணோத்சுகாய
வரதத்வயி பத்தபாவாக தேவ பெருமாளே, உன்னிடத்துல மனச வெச்சவா அவளுக்கு பைதாமகாதேஷ்வபதேஷ்வபி பாவபந்தம், அவளை பார்த்து உனக்கு பிரம்ம பதவி கொடுக்குறேன் இந்திர பதவி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னையானா கூட அது எல்லாமே ஒரு கட்டாக தான் நடந்துப்பா. கஸ்மை ஸ்வதயத்தான் ஒரு கிளி பறந்துட்டே இருக்குது, உத்தா எப்போ பார்த்தாலும் அதாவது சுதந்திரமாக பறந்துட்டு இருக்கு, அதை பிடிச்சி கொண்டு போய் ஒரு கயத்தால் கட்டுறான். இது கயத்தால் கட்டினாக்கா அது இது பண்ணாது. சரி, கயத்தால் கட்டலை ஒன்று ஒன்னாலான கம்பியால் ஒன்று கட்டுறேன் நான் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்காக அந்த கிளி ஒத்துக்குமா? இல்லை பொன்னால் கம்பி தான் கட்டியிருக்கா பரவாயில்லன்னு நினைக்குமா? அந்த மாதிரி தான் எனக்கு எப்படி இருந்துட்டுருக்கு அப்படின்னா, ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டுருக்கச்சு இரும்பு சங்கிலியால் கட்டினா தேவையில்லையா, பொன் சங்கிலியால் கட்டினா தேவையில்லையா, எல்லாம் ஜெயில் ஜெயில் தான். கஸ்மை ஸ்வதேத சுகசஞ்சரணோத்சுகாய கரகிருஹே கனக சிருங்கலயாபி பந்தா. அப்போ நீ எனக்கு கொடுக்குறேன்னு சொல்றது கூட இல்லை, இப்போ கொஞ்ச நாள் நீ அனுபவிச்சுட்டு அப்புறம் பெரிய மோட்சத்தை நான் கொடுக்குறேன், அப்போ அது வரைக்கும் இது கிடைக்காத ஒரு விஷயத்த உனக்கு கொடுக்குறேன், பிரம்ம பதவியெல்லாம் கொடுக்குறேன், பெரிய ராஜாவா நீ இருக்க மாதிரி கொடுக்குறேன், சகல போகத்தையும் இங்கே இருக்கும்படியாக நான் கொடுக்குறேன்னு இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் மோட்சத்தையும் கொடுக்குறேன், உன்னை நான் நிரசனம் நான் பண்ணலை நான்னு பெருமாள் சொல்றேறான். அந்த வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்றேறான் இந்த ஸ்லோகத்தால. தவஹமிருதஸ்யந்தினி பாத பங்கஜே நிவேதிதாத்மா கதம் அன்யதிச்சதி. தவஹமிருதஸ்யந்தினி பாத பங்கஜே தவ அப்படின்னார். தவன்னா உன்னுடைய இந்த பெருமாளுடைய. இந்த பெருமாள் எப்படிப்பட்டவ? ரசோ வைசா ரசகுஹே வாயம் லப்தானந்தி பவதி. பெருமான் தான் ரசமாக இருந்துருக்கவர், உலகத்தில் இருக்கிற ரசத்தை எல்லாத்துக்காட்டிலும் ரசமாக இருந்துருக்கவர். ரசகுஹே வாயம் லப்தானந்தி பவதி. இந்த ரசத்தை அடைந்தமானாக்க எல்லாரும் சந்தோஷத்தை அடைவர்களாக ஆகிறார்கள் என்று வேதம் உத்கோஷம் பண்ணுறது. வேதத்தில் அப்படியே பறை சாற்றுறது. பெருமாளை சொல்லச்சு சர்வகந்தா சர்வரசா என்பதாக பெருமாளை சொல்ற. அப்போ சர்வகந்தனாகவும் சர்வரசனாகவும் பெருமாள் எழுந்துள்ள இருந்துட்டு இருக்கு. அந்த பெருமாள் அவர் அப்பேற்பட்டவர் தான் தவ என்பது உன்னுடைய அப்படின்னு சொல்லி சொல்ற. அது மாத்திரமில்லை, பகவத் அனுபவம் இருக்கு, அது பகவத் பெருமாளை சொல்லச்சு. பெருமாள் எப்பவுமே அனுகிரகம் பண்றதுக்காகவே எழுந்தருள் இருந்துருக்கவர். அது மாத்திரமில்லை, அவரையே அனுபவிக்கிறது தான் அனுபவம், அதுதான் சுகம், பரமசுகம். அந்த பரமசுகத்தை கொடுக்குறவராக இருந்துருக்கார். நாம் நினைச்சுட்டு இருக்கோம் ஆள் இல்லா ஊருக்கு இழப்பு பூ சக்கரை அப்படின்னுவா. இழுப்பு மரத்தினுடைய பூ இருக்க அது துளி உண்டு தித்திக்கும், அந்த இழுப்பு பூ தித்திப்பே அது சக்கரை மாதிரி அப்படின்னு. அந்த சக்கரைன்றது எப்பவுமே தித்திச்சுட்டு இருக்கும். இந்த தேவதாந்திரங்கள்டிருந்து எல்லாம் வரக்கூடிய ஒரு அனுபவம்ன்றது இருக்க அது ஏதோ ஒரு சில சமயத்துல துளி உண்டு தித்திக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். இப்ப சர்க்கரையை சாப்பிடாதவன் வெறும் கரும்பை சாட்டான்னாக்கா அது கரும்புல தான் ரொம்ப இனிக்கிறதுன்னு நினைப்பான். அந்த கரும்பையே கருப்பம் சாரா சாட்டான்னாக்கா இன்னொரு ருச்சி தெரியும். அந்த கருப்பும் சாரையும் காய்ச்சி அதை வெள்ளமா சாட்டு வெள்ளமா சர்க்கரையா சாட்டான்னா அது இன்னொரு ருச்சியா இருந்துட்டு இருக்கும். அந்த வெள்ளத்தையே பால்ல சேர்த்து அதை தரட்டி பாலா சாட்டான்னாக்கா அது இன்னும் ரொம்ப போக்கியமா பரம போக்கியமாக இருந்துட்டு இருக்கும். இப்படிலாம் ஒன்றுத்துக்கு ஒன்று கம்பேர் பண்ணிட்டு வரோம் ரசத்தை. அந்த ரசத்தை கம்பேர் பண்ணிட்டு வரச்சு இதை காட்டிலும் போக்கியம் எதுவும் இல்லைன்னு சொல்ற மாதிரி உத்கிருஷ்டமான ரசமாக இருந்துட்டு இருக்கிறது யாருன்னா அந்த பெருமாள் தான். ஆகையாலதான் வேதம் சொல்றது ரசம் அப்படின்னு சொன்னாக்கா இனிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா போக்கியமானதுன்னாக்கா ரசோ வைசத்தினால சொல்றது அவன்தான்றது. அந்த தச்சப்தத்தை கொண்டே இங்க தவ என்பதை சொல்லுகின்றார். இங்கு தவாஹமிருதி பாத பங்கஜே, உன்னுடைய பாத பங்கஜம் திருவடி தாமரைகள்,
அந்த திருவடி தாமரைகள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்று சொல்ற அமிர்தசியந்தினி பாத பங்கஜே. அமிர்தசியந்தினி அமிர்தம் பெறுகிறதா பெருமாள் திருவடியிலேருந்து. அந்த அமிர்தம் பெறுவிடுதுன்னாக்கா அது பரம பௌக்கியமாக இருந்துருக்கு. இந்த அமிர்தம்ன்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தமாக சுவாமி சாய்க்கிறார் தேசிகன் பாஷ்யத்துல. அமிர்தம் அப்படின்னாக்க இந்த இனிப்பான வஸ்துவாக சொல்லக்கூடியது பரம பௌக்கியமாக சொல்லப்படுகின்ற அமிர்தம். அமிர்தம்னு சொன்னா இன்னொரு அர்த்தம், அமிர்தம்னா மோட்சம். அந்த மோட்சத்துக்கு மோட்சம் பெருகக்கூடியதாக இருக்குன்னா மோட்சம் கொடுக்க வல்லதாக இருந்திருக்கிறது இது. அத சொல்லி சொல்ற அமிர்த சந்தினி அது அப்படியே பெருகின்றதாக இருந்திருக்கு, மோட்சப்பிரதமாக இருந்திருக்குன்னு ஒரு வார்த்தை. இன்னொன்னு இது பரம ரசமாக இருந்திருக்கு, போகத்துக்கு அனுபவமாக இருந்திருக்கு, ஆகையால அதுவா இருந்திருக்குன்னு. அது எப்படி சொல்ற அப்படின்னா விஷ்ணோ பதே பரமே மத் பவுத்தா. வேதம் சொல்றது எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து தேன் பெறுகிறதாம். சுவாமி சாய்கிறார் தயாசதகத்துல பிரசக்த மதுனா விதி பிரணிஹிதை சபரியோதகை சமஸ்ததுரிதட்சிதா நிகமகந்தினா ஸ்வந்தயே அசேஷம் அவிசேஷதா த்ரிஜகதஞ்சனாத்ரீஷிதுஹு சராசரமதீகர சரண பங்கஜே நங்கிதம் பிரசக்த மதுனா. இந்த எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து அப்படியே தேன் பெறுகிறதாம். அந்த பெருமாளுடைய திருவடி பெருமாள் திருவிக்ரம அவதாரத்தை எடுக்கிறார் தயாதேவியினுடைய பிரேரணையினால. அந்த திருவிக்ரம அவதாரம் எடுத்த உடனே அந்த திருவடி அப்படியே நீள போய் சேர்றது. எங்க போறதுன்னா பிரம்மலோகத்துக்கு போறது. அந்த பிரம்மலோகத்துக்கு போன உடனே அந்த திருவடியை சேவிக்கிற, சேவிச்ச உடனே அதுக்கு புருஷ சூக்தத்தை சொல்லி அபிஷேகம் பண்ற பிரசக்த மதுனா விதி பிரணிஹிதை தபரியோதகை. அதுக்கு உண்டான கிரமமா என்னென்னலாம் பண்ணி பண்ணணுமோ அந்த தீர்த்தங்கள்னாலே அந்த பெருமாள் அந்த திருவடிய திருவடிக்கு அபிஷேகத்தை பண்ற பிரம்மா. அந்த அபிஷேகத்தை பண்ண உடனே அதை சேவிக்க அது பார்க்கிறோம். அது என்ன பண்றதுன்னா அந்த திருவடி சாதாரணமான திருவடி இல்லை, அதுல ஒரு வாசனை ஒரு வருது. அந்த வாசனை என்னன்னாக்கா நான்மறைகளாலே போற்றப்படுகின்ற திருவடியானபடினால நிகமகந்தினா தொந்தையன்னு அந்த வேதத்தினுடைய வாசனை அப்படியே இருந்துருக்கும். அப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற திருவடின்னு திருவடிக்கு ஏற்றத்த சொல்லுகின்ற அது தவா அமிர்தசியந்தினி பாத பங்கஜே. அமிர்தசியந்தினி பாத பங்கஜம் இது சாதாரணமான என்று தான்னா இது அப்பேற்பட்டதாக இருந்திருக்கு என்று சொன்னார். லஜ்ஜாஸ்ருதேஹே மதுன உத்ஸயிதி பிரதீதாஹ மாங்கல்யரங்க நிலயஸ்ய பரஸ்ய தாம்னஹ. அதிமானுஷஸ்தவத்துல ஆழ்வான் அருளி செய்கின்றார் இந்த எம்பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னு ஸ்ருதியில சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு. ஸ்ருதேஹே மதுன உத்ஸயிதி பிரதீதாஹ மாங்கல்ய ரங்க நிலயஸ்ய பரஸ்ய தாம்னா. மங்களப்பிரதமாக இருந்திருக்கிற ரங்கத்தையே நிலையமாக தன்னுடைய ஸ்தானமாக ஏற்றுக்கொண்டு அங்கு ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருக்கிற ரங்கநாதனுடைய திருவடி மது ரசத்தை பெருக்கக்கூடியதாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்ற. பாத பத்ம மதுனி ஸ்வதனன்யபோக்யே தேஹலீச ஸ்துதியில சொல்ற பாத பத்ம மதுனி அந்த எம்பெருமானுடைய திருவடி இருந்திருக்க அந்த திருவடியில அதுலேருந்து வரக்கூடிய மது அந்த மதுலேயே ஸ்வதனன்ய போக்யே அந்த மதுவை யார் தேனை யார் குடிக்கிறாளோ அவளுக்கு அது தவிர வேற எதுவுமே போக்கியமாக இருந்துட்டு இருக்காதான். இதுல இன்னும் வேலி இன்னும் ஒரு சுவாரஸ்யமா ஒன்னு சொல்ற அந்த பெண்ணா திட்டம் அது தென்பெண்ணை யாருன்னு பெண்ணையாத்தன் கரையில அந்த திருக்கோவலூர் திவ்யதேசம் இருக்கிறது. அந்த தென்பெண்ணை யாரு இதுல சில விஷயங்கள் பெரியவாள்லாம் சொல்லுவா
சேத்துக்கு போக முடியாததான். திருக்கோவலூர் ஆயனுக்கு போய் அந்த சன்னதியில் அங்க போய் பண்ணையாத்துல தீட்சா மாட்டு வந்தாலே பாப்பங்கள்லாம் சேத்துக்கு போனா எவ்வளவு பாப்ப நிவர்த்தி ஏற்படுமோ அந்த மாதிரி பாப்ப நிவர்த்தி ஏற்படும்னு சொல்லி அந்த பெண்ணையாத்துல போய் தீர்த்தா மாடிட்டு அந்த இதுல போய் எம்பெருமான சேவிச்சோமானாக்கா திருக்கோவலூர் ஆயனை சேவிச்சோம்னா பாப்ப நிவர்த்தி ஏற்படும்னு பெரியவாள்லாம் சொல்லி சொல்ற வழக்கம். அதே மாதிரி அதுலயும் ஒரு அங்க சொல்லச்சு சுவாமி தேசிகன் சாகர, அங்க நிறைய கரும்பெல்லாம் இருக்கான், அந்த கரும்பெல்லாம் கரும்புல ஒரு இனிப்பு இருக்கும் இல்லையோ, ஊர்லாம் வேற ஊர்லாம் விளையிற கரும்பை காட்டிலும் அந்த திருக்கோவலூர்ல விளையிற கரும்பினுடைய இனிப்புன்றது இருக்க ரசம் இருக்க அது ஒரு தனிப்பட்டதாக இருந்துருக்கு. என்ன அப்படிப்பட்ட தனிப்பட்டதாக இருந்துருக்கிற சிறப்பு திருக்கோவலூர்ல இருக்கிற கரும்புக்கு அப்படின்னா, மீதி கரும்புக்கெல்லாம் வெறும் தித்திப்பு தான் இருந்துருக்கும், இந்த கரும்புக்கு என்னன்னா ஆழ்வார் பாசுரங்கள் இருந்துருக்க, அந்த ஆழ்வார் பாசுரங்களோட சேர்ந்து இருக்கிற ஒரு ரசமும் சேர்ந்து இருக்கான். இதனால நூத்தன சர்க்கரைன்னு, இது சாதாரண சர்க்கரை இல்லை, ஒரு புது மாதிரியான சர்க்கரையாக இருந்துருக்கு, அப்படிப்பட்டவனாக நீ அனுபவிக்க வேண்டியவனாக நீ இருந்துருக்கன்னு திருக்கோவலூர் ஆயன அருளி செய்கின்ற. அப்படி எம்பெருமானுடைய திருவடி ஒரு தேனை பெருக்கக்கூடியதாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. இது லிட்டரலாகவும் சொல்றோம், அமிர்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லச்சு. அமிர்தம்ன்ற சப்தத்துக்கு மோட்சம்னு சொன்னுமானாக்க அந்த மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு என்பதாக சொல்றார். ஆழ்வான் பிரார்த்திக்கிறார் தேவப்பெருமாளிடத்துல, விஷய விஷயினி ஸ்பிருகா பூயசி தவது சரணயோ நசால்பாபிமே வரதனனுபரஹா தவைஹீவத்வயம் யதுத தவ பத பத்ம பதஸ்பிருகா ஜன்மமே. வரதா, நான் உன்னிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை நான் பண்றேன் நான் என்ன கேட்கிற. என்ன பிரார்த்தனை உனக்கு அப்படின்னா, இந்த ஜென்மால எனக்கு எப்ப பார்த்தாலும் இது வேணும் அது வேணும் அது வேணும்னு அந்த விஷயங்கள்ல தான் சொல்லிட்டுருக்கு. எனக்கு தீர்க்காயுசு வேணும், எனக்கு பெரிய ப்ரமோஷன் வரணும், நான் நிறைய நல்ல உத்தியோகத்துக்கு வரணும், நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், என் பசங்கள்லாம் நல்லா இருக்கணும், நான் நிறைய வாசித்தவனா இருக்கணும் இப்படின்னு இந்த விஷயங்களையே பிரார்த்திக்கிறதாக இருந்துருக்கு. ஒரு சமயத்துல கூட உன்னுடைய திருவடியை அனுபவிக்கணும்ன்ற ஒரு எண்ணமே தோணாத இருந்துருக்கு. விஷய விஷயினி ஸ்பிருகா பூயசி தவது சரணஜோஹோ நசால்பாஹபிமே. இதுல நிறைய இருந்தா கூட ஒரு கொஞ்சமாவது பெருமாள் திருவடியை அனுபவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஆசை வரக்கூடாதா அப்படின்னா, அது கூட வரலையாம், எனக்கு துளி கூட ஆசை வரல. அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்திலேயே இருந்துட்டு கூட அந்த எத்தனையோ நாள் அந்த தேவப்பெருமாளை சேவிக்க முடியாத ஒன்று போயிடுறது. இது ஒரு துளி கூட வராத போயிடுறது. இது அனுபவிச்சாதான் தெரியும் தேவப்பெருமாளை. போன வாரத்தில் வசந்தோத்சவ சாத்தமுறை, இந்த வசந்தோத்சவ சாத்தமுறை அன்னைக்கு பெருமாள் அந்த வசந்தோத்சவ மண்டபத்தில் மத்தியானம் திருமஞ்சனம் ஆகி நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்திண்டு சௌரி சமர்ப்பிச்சுண்டு புஷ்பங்கள் இல்லாமல் ஆச்சரியமாக சேவை சாய்க்கிறேன். அந்த சேவை சாய்க்கிறத பார்த்த உடனே அது அதை சேவிக்கிறவா நிஜமாகவே காண கண்ணாயிரம் வேணும்னு சொல்கிறாளே, அது அப்படியே சொல்லணும். அதுலேயும் பார்க்கணும் இந்த உபயநாச்சிமாரோட அங்கே சேவை, அது முடிஞ்ச பிற்பாடு பெரிய புது கொடையை போட்டுண்டு பெருமாள் மாத்திரம் அங்க பத்தி உலாத்தல், ஏகாதபத்ரன் ஜெகத பிரபுத்வம் நவம் வயா காந்தமிதம் வபுஷ்டன்னு காளிதாசன் சொல்றான் திலீபன. அந்த மாதிரி பெருமாள் ஒரு வெண்கொற்ற குடையின் கீழே இப்படி சௌரி சமர்ப்பிச்சுண்டு அத்தனை திருவாபரணத்தோட கூட அந்த பத்தி உலாத்தல் சேவிக்கிறத பார்த்த உடனே போய் சேவிச்சவனாக்க அதை காட்டிலும் வேற ஒன்றும் புருஷார்த்தமே வாணா, அப்படிப்பட்ட சேவை அது. இது நான் அன்னைய தினத்துல பார்த்தோம்னா இந்த ஊர்லயே இருந்தேன், இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தேவப்பெருமாள் திருவடி வாரத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நான் இருந்தேன். நான் இந்த மாதிரி சேவை இன்னைக்கு இருக்குன்றது எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் கூட நான் எவ்வளோ பிரயத்னப்பட்டும் அந்த சேவையை சேவிக்க முடியாது போயிடுது எனக்கு. அது மத்தியான வேளையில் இருந்ததுனால ஆஃபீஸ்லேருந்து வர முடியாத ஒரு சன்னிவேசம். அந்த சன்னிவேசத்தில் பார்த்தோம்னா நம்மளுடைய பாபம் அந்த சேவை நமக்கு கிடைக்காது போயிடுது. அப்புறம் ஃபேஸ்புக்கில் சேவிக்கிறோம் பார்க்குறோம், அது வேற விஷயம்.
ஆனா அந்த சமயத்துல கிடைக்காதது ஒரு வெதும்பல் வருது, அது துளியான சிந்திக்கிறதுக்காக. ஆனா ஆழ்வான் இன்னும் ஒரு படி மேல போறேன், அவர் தனக்காக சொல்ல, என்ன மாதிரி இருக்கிறவாளுக்காக அவர் சொல்றவ, இது வேணும் அது வேணும்னு கேட்க தோன்றது, ஆனா உன்னுடைய திருவடிய ஒரு வாட்டியான நினைக்கணும்னு தோண மாட்டேன்றது. அந்த தோண பண்றதும் நீ தான் பண்ணணும், அதுக்கு அந்த பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்ற. வரதன் அனுபரம் ஜென்மமே, மே ஜென்மா என்னுடைய ஜென்மமானது தவ பதஸ்பிருகா, உன் திருவடிகளில் அன்பை அன்பை உண்டாக்குவதாக இருக்கும்படியாக நீதான் பண்ணணும், உன்னாலதான் அது பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பெருமாளிடத்துல பக்தி வரணும்னா அந்த பக்தியை உண்டு பண்ணும்படியாக நீதான் பண்ணணும் அத என்பதாக ஆழ்வான் அருளி செய்கின்றார். அந்த மாதிரி இங்க ஆள வந்தார் சாய்கிறார். நவாமிருதி பாத பங்கஜே நிவேசிதாத்மா, அமிர்தசியந்தினி பாத பங்கஜி நிவேசிதாத்மா, அமிர்தம் பெறுகின்றதாக இருக்கின்ற உன்னுடைய திருவடி தாமரகளிலே வைக்கப்பட்ட ஆத்மாவை உடையவனாக, மனசை உடையவனாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. எம்பெருமானுடைய திருவடி தாமரகள்ல வைக்கப்பட்ட ஆத்மா, ஆத்ம சப்தத்தினால புத்தி மனசு ஆத்மா எல்லாத்தையுமே சொல்றது அது ஒவ்வொரு விஷயங்கள்ல. இதுவும் எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா, நீ அனுகிரகம் பண்ணிருக்க, உன்னுடைய அனுகிரகத்தினாலதான் உன்னுடைய திருவடியில எனக்கு ஒரு ருச்சி ஏற்பட்டிருக்கு. உன்னை சேவிக்கணும்ன்றதோ உன் திருவடி தாமரர்களை இது பண்ணணும்ன்றதுலயோ எனக்கு ருச்சி ஏற்பட்டிருக்கு. நீ உன்னுடைய அனுகிரகம் கணக்கு இல்லாத போயிட்டோம்னாக்க இப்படிப்பட்ட ருச்சி எனக்கு ஏற்படாது. ஆகையால உன்னுடைய அனுகிரகத்தினாலே ஏற்பட்டிருக்கு என்பதாக சொல்லுகின்ற. அப்போ நீ என்ன பண்ணுவ, நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி, அங்க பெருமாள் கீதையில சொல்ற, ததாமி புத்தியோகந்தம் ஏனமாம் உபயத்தின்னா, உனக்கு யாரெல்லாம் சத்காரியம் பண்ணவாளாக இருந்திருக்காளோ அவளுக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு புத்தியை நான் கொடுக்குறேன், நான் என்னையே நினைத்து என்னை அடையும்படியான ஒரு வழி வரைக்கும் நான் எல்லாம் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருக்க. ஆகையால உன்னுடைய அனுகிரகத்தினால உன் விஷயத்துல அமிர்தம் பெறுகின்ற உன்னுடைய திருவடி தாமரகள்ல எனக்கு ஒரு பெரிய ரசத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. அந்த ரசத்தை ஏற்படுத்தி கொடுத்த பிற்பாடு நான் இன்னும் ஒன்னு ஆசைப்படுவேனா அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுதான் இந்த இடத்துல, இதுக்கு மேல நான் இனிமே எந்த ஒரு புருஷார்த்தத்தையும், வேற புருஷார்த்தம், வேற புருஷார்த்தம்னா ஐஸ்வர்யம் கேவல்யம் கைவல்யம் முதலிய புருஷார்த்தங்கள், அந்த புருஷார்த்தங்கள் எதுலையும் ஆசைப்பட மாட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம். அதுதான் நான் சொல்றேன், அவாஹாமிருதி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி கதமன்யதிச்சதி. உன்னிடத்துல மனச வச்ச பிற்பாடு இன்னொன்னு ஆசைப்படுவேன், உன்னுடைய திருவடிய கணக்கு அதை அதனுடைய ரசத்தை தெரிஞ்ச பிற்பாடு இன்னொரு விஷயத்துல நாம ஆசைப்படுவோமா அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல பாகவதத்துல சொல்ற, விஷ்ணு புராணத்திலையும் சொல்ற, கண்ணன் திருவாயிரப்பாடியிலேருந்து மதுரைக்கு ஏழு, மதுரைக்கு ஏழச்சே ஐயோ கண்ணா நீ மதுரைக்கு போயிடுறியே போயிடுறியேன்னு எல்லாரும் கேதப்படுறா, எல்லாரும் கஷ்டப்படுறா. அப்ப கண்ணன் சொல்றான், இல்லை இல்லை கம்சன் வர சொல்றான், நான் போய் பார்த்துட்டு மறுபடியும் இங்கே வந்துடுறேன், திருவாயிர்பாடி இல்லையே உன்னோடயே நான் விளையாடிட்டு இருக்கேன், உங்களோடயே நான் கூட வந்துடுறேன், நானும் மறுபடியும் மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன், இங்கே யமுன கரையெல்லாம் நமக்காக தான் இருந்துட்டு இருக்கு, நீங்களாம் விசாரப்படாதங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான். அதுக்கு அந்த திருவாயிர்பாடியில் இருந்துட்டு இருக்கிற ஆய்ச்சிமார்களில் ஒரு ஆச்சுமா சொல்றாளாம், நகரஸ்திரீ கலா பேசுன்னார், நீ பட்டணத்துக்கு போயிட்டியானாக்கா அந்த பட்டணத்துல இருக்கிற பெண்களின் வாக்ஜாலங்கள்ல மயங்கி அவளுடையதான் இருக்கணும்னு ஆசைப்படுவே தவிர மறுபடியும் கிராமத்துக்கு நீ வருவியான்னா, நீ வரமாட்ட,
ஆகையால நீ எங்கேருந்து வரப்போற அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். இதை காட்டில ஒன்னு சிறந்ததுன்னு ஒண்ணு நமக்கு ஏற்பட்டு போயிடுதுன்னாக்கா சிறப்பாக இருக்கிறத விட்டுட்டு நாம வரமாட்டோம். இப்ப இன்னைக்கு என்ன எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமோ இல்லையோ, இன்னைக்கு தினத்துல என்னன்னா கிராமத்துல இருக்கவாள்லாம் நகரத்துக்கு வரா, நகரத்துல இருக்கிறவாள்லாம் மகாநகரத்துக்கு வரா, மகாநகரத்துல இருக்கிறவாள்லாம் அவ இங்கன்னா நம்ம தேசத்தையே விட்டுட்டு விதேசத்துக்கு பட்டு போயிடுறா, அமெரிக்கா மாதிரி ஊருக்கு பட்டு போயிடுறா. அங்கேருந்து இருக்கிறவா எப்பயானா திருப்பி நம்ம ஊருக்கு வராளா அப்படின்னாக்கா வரதே கிடையாது. அவளுக்கு அந்த வரணுன்ற இச்சையே ஏற்படுறதில்லை. ஏன்னா அங்கதான் என்னமோ பரம சுகமா இருக்க மாதிரி அவளுக்கு ஒரு பாவனை. இது மாதிரிதான் இங்க சாதாரணமா இருந்துருக்கவா வேற ஒரு மனுஷன்ல இருக்கிற ராஜாவா இருக்கவனும் இல்ல பிரபுவா இருக்கவனும் கொண்டாடுறா, அவனை கொண்டாடுறவா அவனுடையந்து வர பலன் அல்பமா இருக்குன்னு சொல்றத காட்டிலும் சொல்றத தெரிஞ்சிருந்தாள்னாக்கா அதை காட்டிலும் தேவதாந்திரத்துண்ட போறா, அந்த தேவதாந்திரத்துண்டேந்து வர பலனும் அல்பம்னு தெரிஞ்ச பிற்பாடு அந்த தேவதாந்திரத்தையும் விட்டுட்டு பெருமாள்கிட்ட போறா. அந்த பெருமாள்கிட்ட போனவா யாருமே பெருமாளை விட்டு வரதில்லை. இது பெருமாள் மாதிரி அமெரிக்கான்னு நினைச்சுக்காதுங்கோ. இங்க இருக்கிறவா எப்படின்னு கேட்டாக்கா அந்த தொண்டர்புடி ஆழ்வாருடைய ஸ்தானத்துல தான் சொல்ற. நீ சீவைகுண்டமே கொடுத்தியானா கூட அந்த சீவைகுண்டத்துல என்ன கைங்கரியம் என்ன ரசானுபவம் ஏற்படுறதோ அந்த ரசானுபவத்தை ரங்கநாதன் இடத்துலயே நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லு. அச்சுவை வருணும் அந்த சுவையாக இருந்திருக்கிற இந்திரலோகம் ஆளும்னு, இந்திரலோகம்ன்றது இருக்க இது இது பரமேஸ்வரியன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இந்திர சப்தத்தினால பெருமாளை சொல்ற. பெருமாளுடைய லோகமாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துக்கே அதிபதியாக இருக்கும்படியான ஒரு நிலையை நீ எனக்கு கொடுத்தா கூட அங்கு எனக்கு யான் வேண்டேன் அதை நான் பிரார்த்திக்கல. என்ன அரங்கமா நகருளான என்ன ரங்கநாதனே உனக்கு நான் கைங்கரியம் பண்றது தான் இதையே தான் நான் புருஷார்த்தமா நினைச்சிட்டு இருக்கேன். அவர் ஸ்ரீரங்கத்தை விட்டு போமாட்டேன் நேரம் அவர் அங்க சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளிடத்துல அதே சொல்றார். வைகுண்ட வாசேபி நமே பிலாஷகான்னார். அந்த தேவப்பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டேன்னாக்க கைங்கரியம் பண்ணிட்டு அதாவது அவனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக சத்துக்களோட கூட சேர்ந்து இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணிட்டேன்னாக்கா இதுக்கு மேல சீவிகுண்டத்துல போய் நான் என்ன பண்ண போறேன், இதுவே சீவிகுண்ட ஸ்தானமா இருந்ததுன்னு திருவேங்கடமுடையானிடத்துல பிரார்த்தனை பண்றார் சுவாமி தேசிகன். நாதப்பரம் கிவுமே தொய் நாதனீயம் மாதத்தையே மைகுருஷ ததா பிரசாதம் அப்படின்னு நான் கடைசியில 100வது ஸ்லோகத்துல நான் ஒன்னு ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றேன்னா பத்தாதரோ விஷகிரி பிரணீயதாசோ முக்தானுபூதி மிக தாசித்துமே முகுந்தான்னு அந்த ஸ்ரீவைகுண்டத்துல போனாக்கா எப்பேற்பட்ட அனுபவம் ஏற்படுமோ. ரசகேவாயன் லப்தா ஆனந்தி பவத்தின்னு சொல்லி சொல்லிருக்க ரசோவை சகான்னு சொல்லக்கூடிய அந்த பகவத அந்த ரசமாக உத்கிருஷ்ட ரசமாக சொல்லப்படுகின்ற அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய அனுபவம் ஸ்ரீவைகுண்டத்துல போனா எப்படி ஏற்படுமோ அதை இங்கேயே கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். திருவேங்கடமலையில அந்த திருவேங்கடமுடையானே கொடுக்கணும், அதை நீ தான் சிபார்சு பண்ணணும்னு தயாதேவியின் இடத்துல பிரார்த்தனை பண்ற. இப்படி இல்லாமிருக்கிறது. அப்போ இப்போ ஒரு படிப்படியா போய் அந்த உத்கிருஷ்டமானதுன்னு தெரிஞ்சு போய் இதோட நின்றுட்டோமானாக்க அப்போ மீதி விஷயத்தெல்லாம் அந்த நிலையில இருக்கிறவா மீதி விஷயத்த ஏதனா விரும்புவாளா அப்படின்னா யாருமே விரும்ப மாட்டா. கதம் அந்நது இச்சதி அதுக்கு அந்நது இச்சதின்னு சொல்லச்சு வேற எதையும் விரும்ப மாட்டா வேற எதையும் அவ நினைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தை என்பதாக சொல்லுகின்ற. வேற எதையும் நினைக்காமல் என்னையே நினைச்சிருக்க அவளுக்கு அவளுக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் பெருமாள் பண்ண போகிறார். அதே மாதிரி இல்லாம அங்க சுவாமி தேசிகன் பரமை காந்திகள்ன்றவா யாருன்றத பத்தி சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சொல்லும் பொழுது ஜாதிலாப பூஜைகளுக்கு இல்லாமல் அந்த பகவத் கைங்கரியமே புருஷார்த்தம்னு பண்றவா மோட்சத்தையும் கூட பலனாக கருதாமல் அந்த பகவத் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறவர்கள் தான் பரமை காந்திகள் என்பதாக பரமை காந்திகளை சொல்லி சொல்ற. இங்க ஆள வந்தார் எம்பெருமானிடத்துல சரணாகிதி பண்ணிட்டு பொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு சொல்லிட்டதுனால எம்பெருமானிடத்துல சரணாகிதி பண்ணிட்டு அந்த சரணாகிதி பண்ண பிற்பாடு பெருமாளே அவருக்கு ஒரு வேற விதமான பலன்கள்லாம் கொடுக்குற
அதெல்லாம் அனுபவிச்சுட்டு நீர் மோட்சத்துக்கு வாரோன்னு சொன்னா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தவாமிருத அந்த என்ன அந்த மோட்சானுபவம் எனக்கு சிறப்புன்னு நினைச்சிட்டு நீர் கொடுத்தேருனாக்கா அந்த சிறப்பு எனக்கு வேண்டாம், எனக்கு விசேஷம்னு நினைச்சிட்டு பண்ண. தவாஹமிருதி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்யதிச்சதி அந்யதிச்சதி. அந்த பகவத் கைங்கரியம் கூட ஸ்வயம் பிரயோஜனமாக பண்றது. அந்த கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தம். அந்த கைங்கரியம் பண்ணதுனால இன்னொரு புருஷார்த்தம் வருதுன்றது கிடையாது. அததான் சொல்ற இது அந்யதிச்சதின்னு சொல்றதுனால அந்யாபிகமனம், அந்ய பிரயோஜனம், அந்யார்த்த விருத்தி, அந்ய யஜனம் இப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது அந்யதிச்சதின்றதுனால. அந்யாபிகமனம்னு சொல்லாக்கா என்ன அர்த்தம்னா அந்த பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிட்டு வேற யார் இடத்துலயானா போறது, தேவதாந்தரத்துல போய் ஒரு சுத்திரமான பலத்தை அபேட்சிக்கிறதுன்னு சொன்னமானாக்கா அது பெருமாளுக்கு தான் இழிவான். நின் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டாய்னு பெரியாழ்வார் சாய்க்கிறார். அப்போ எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணி வேற ஒருத்தன் இடத்துல போய் ஒரு சுத்திரமான பலத்துக்காக போய் நின்றமானாக்கா அது பெருமாளுக்கு தான் அது இறக்கம், அது பெருமாளுக்கு தான் குறவு. அதுதான் சுவாமி ரகசிய திரைசாரத்துல சாய்க்கிற ராஜ மகிஷி மடிப்பிச்சை வாங்குவா போலே என்பதாக. ராஜ மகிஷியாக இருந்துட்டு இருக்க தெருவுல போறவங்கிட்ட போய் பிச்சை வாங்கினாக்கா அவளுக்கு குறவா இல்ல ராஜாக்கு குறவா? ராஜாக்கு தான் குறவு. அந்த மாதிரி ஆயிடுமா அப்படின்னா அந்யார்த்த பிரவிற்த்தி. அந்யார்த்த பிரவிற்த்தின்னாக்கா வேற புருஷார்த்தங்களுக்காக. இப்ப நான் வந்து எம்பெருமானுடைய திருவடியே விரும்புறவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு பெரிய பணம் காசு போகணும், தீர்க்காயசு போகணும்னு எல்லாம் சொல்லி பிரவர்த்தி பண்றது இருக்க, இது வெறுமை சாப்பா சாதத்துக்கோசரமும் அதாவது கூரை சோறு இவைகளுக்காக பண்றதுன்றது பிரவர்த்தி செயல்படுவதுன்றது அதுவும் நமக்கு ரொம்ப இழுக்கு. ஏன்னா பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னா நமக்கு எது கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், அவர் கொடுக்க போறே, ஆகையால வேற எத்த நாம இருக்குன்னா அந்நிய யஜனமும் கூடாது என்பதாக சொல்லுகின்றார். அந்நிய யஜனம்னா வேற தெய்வத்தைகளை பூஜிக்கிறது கூடாது. உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை எல்லால் என்று ஆழ்வார் அருளி செய்கின்றார். அந்த பரமபுருஷன் சொல்லி பரதேவத்தையாக பெருமாளை தவிர வேற எந்த தெய்வத்தையும் தொழால். இது எப்படின்னா நமக்காகவே எல்லா சகல புருஷார்த்தத்தையும் கொடுக்கறதுக்கு பெருமாள் இருந்துட்டு இருக்கச்சே, தேவதாந்தரத்தை நாம கணக்கு அடைந்தமானாக்கா அவளிடத்துல போய் கேட்டமானா அவளை பண்றதுன்றது எப்படி இருக்குன்னு கேட்டமானா நமக்கு பெற்ற தாயாக இருந்துருக்கிற தாய விட்டுட்டு அவளுக்கு அதாவது சுசுரூஷ பணிவிடைகள்லாம் செய்யாமல் ஒரு உருவத்தை ஒரு மனை நீராட்டுதல்னு சொல்றது, ஒரு மரத்துல அம்மா மாதிரி ஒரு உருவத்தை ஏற்படுத்தி அந்த அம்மாவுக்கு புடவை உடுத்தி விடுறது, சந்தனம் இடுறது, மாலை போடுறது, புஷ்பம் சொல்றதுன்னு எல்லாம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். பிரத்யட்சமா இருந்துட்டு இருக்கிற அம்மாவை விட்டுட்டு பொம்மைக்கு பூஜை பண்ற மாதிரி, படத்துக்கு பூஜை பண்ற மாதிரி எதுன்னு அந்த மாதிரி நமக்கு பிரத்யட்சமா பெருமாள் அனுகிரகம் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கு. அப்படி காத்துன்னு இருக்கச்சே அந்த பெருமாளை விட்டுட்டு மீறி யாரு யானா சொல்றதுன்றது இருக்க பூஜை பண்றதுன்றது அதுவும் கூடாதுன்றது அந்நதிச்சதின்றதெல்லாம் அந்த அதுக்கு இதெல்லாம் அர்த்தம். இன்னொன்னு ஒரு வார்த்தை சொல்ற, பெருமாள் இருக்கச்சு வேற ஒருத்தரை பத்தி நாம ஸ்தோத்திரம் பண்றதுன்றது இருக்க அது ரொம்ப கூடவே கூடாததாக இருந்துருக்கு. பெருமாள் நம்மளுடைய வாக்கு எதுக்காக ஏற்பட்டது அப்படின்னாக்க பெருமாளு தான் சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஏற்பட்டது. அப்ப ஏற்பட்ட இந்த வாக்கை கொண்டு வேற ஒருத்தரை போய் அது ஸ்தோத்திரம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப எழுப்பும். சொன்னால் ஆழ்வார் சாய்க்கிற சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவேன் சொல்லுவன் கேண்மினோ என்னாவில் இன் கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன் தென்னாதெனாவென்று வண்டும் மரம் வண்டு முரல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே. அந்த திருவேங்கடத்துல இருந்துருக்கிற எம்பெருமான் இருந்துருக்கச்சே அவரை விட்டுட்டு வேற யாரையாவது ஸ்தோத்திரம் பண்ணுவனா கொள்ளும் பயனில்லை குப்பைகளை தன்ன செல்வத்தை
வள்ளல் புகழ்ந்தனும் வாய்மை இழக்கும் புலவீர் நாள். ஒரு பணக்காரனா இருந்திருக்கிற பிரபுவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுமானாக்கா அது என்ன உனக்கு வரப்போறது அப்படின்னா ஒன்னும் வரப்போறது இல்ல, இது குப்பையை கலர்னா மறுபடியும் குப்பை தான் வரும், அந்த மாதிரிதான் வருமே தவிர. ஆனா இதே எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணேன்னா அது எப்படி வரும்னு, கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் துளி கூட ஹேய சம்பந்தமே இல்லாதவன் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவிகள் அவம் மீனோ. மணிவண்ணனாக இருந்திருக்கிற என் வள்ளலாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும் என்பதாக சொல்லுகின்ற. இப்படி அந்நதிச்சதீன்றதுக்கு அந்நச்சப்தத்தினால இத்தனை உப்பேற்பட்ட உன்னுடைய திருவடி தாமரை நான் போக்கத்து போய் உன் திருவடி இல்லை இல்லை, அந்த திருவடியினுடைய ஒரு போக்கியத்தை தெரிஞ்சுண்டு அதனுடைய விசேஷத்தை தெரிஞ்சுண்டு அந்த திருவடியிலேயே நான் ஆசைப்பட்டவனாக நான் இருந்துருக்கவன், நான் போய் நீ வேற புருஷார்த்தம் கொடுக்குறேன்னு சொன்னையானாக்கா அத்த போய் நான் விரும்புவனா என்பதாக சொல்லுகின்ற. கதமன் யதிச்சதி, இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. ஸ்திதே ரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நிட்சுரகம் விவீட்சதே. ஒரு வண்டு இருந்துருக்கான், தீய தாமரை குளம், அந்த தாமர குளத்துல தாமரை நல்லா விகசிச்சிருக்கு, மூடிண்டு இல்லை நல்லா மலர்ந்து இருக்கு, பெரிய தாமரை புஷ்பம், நிறைய தாமரை புஷ்பங்கள்லாம் அங்கே இருந்துருக்கு. அங்கே ஒரு வண்டு இருக்கு, அந்த வண்டு தேன் தவிர வேற எதுவும் சாப்பிடாது, அதுக்கு ஆகாரமாக இருந்துருக்கிறது, தேன் தவிர வேற எதுவுமே இல்லை. அப்போ அங்கே ஒரு குளத்தில் பார்த்தோம்னா தாமரை புஷ்பங்கள்லாம் நிறைய தேன் பெருகுவதாக இருந்துருக்கு. அது பக்கத்துலேயே ஒரு முள்ளுள்ளி உள்ளிப்பூன்னு ஒரு பூ, அந்த அதுவும் அந்த ஜலத்தில் தான் இருக்கக்கூடிய பூ, அதில் நிறைய முள்ளுலாம் இருந்துருக்கும், அது தம்மாத்துண்டு பூ, சின்ன பூ, அதில் தேனே இருக்காது, அதுலேயும் ஒரு கால் பூன்றதுனால ஒரு கால் தேன் இருக்குமோ என்னமோ. இந்த தேனையே சாப்பிடணும்னு அது தேன் சாப்பிட்றதையே புருஷார்த்தமாக அதுதான் விரதமாக வச்சுருக்கிற ஒரு வண்டு, அந்த இங்க தாமர மலர் இருக்கச்சே தாமரம் இருக்கச்சே இதை விட்டுட்டு அந்த உள்ளிப்பூண்ட போய் போகுமா, அந்த உள்ளிப்பூண்ட போனாக்கா அது போச்சு அந்த முள்ளு குத்திரும், அதுக்கு ரெக்கையெல்லாம் கீழ்ந்து போடும், அதோட அப்படிதான் அங்க போனாலும் இது நினைக்கிற மாதிரி சம்பூர்ணமான பலன் கிடைக்குமானாக்கா சம்பூர்ணமான பலனும் கிடைக்காது, அது துளி உண்ட ஒரு இது இருக்க போறது, அந்த மாதிரி தான் இதுவும் என்பதாக சொல்லுகின்ற. ஸ்திதே ரவிந்தே அரவிந்தே ஸ்திதே, அதாவது ஒரு சிரமமும் இல்லாமல் பரமபோக்யமாக இருந்திருக்கிற ஒரு தாமர புஷ்பத்துள்ள போனாக்கா போறோம், அதுக்கு வயர் ரொம்பிடும், அந்த ரொம்பிடுத்துனாக்கா வேற எதையுமே ஏறிட்டு பார்க்காது, அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு பரமபோக்யமாக இருந்திருக்கிற அந்த மக அரவிந்தம் தாமர புஷ்பம் இருக்கச்சே அப்படின்னார். அரவிந்த சப்தத்தால இங்க சொல்றது வாசனை ஸ்பர்சம், அதாவது மென்மை, இதனுடைய வாசனை, இது எல்லாத்தையும் உடையதாக இருந்திருக்கிற தாமர புஷ்பம் அது. அதில் போயிட்டுன்னா மகரந்தத்தினால அது நிர்பரமாக ஆயிடும், மகரந்த நிர்பரம்னு இனிமே இன்னொரு வாட்டிக்கு போகணும்னு அவசியமே இல்லை, இது ஒரு முதல்ல விகாசத்துல விகசிதமான அவஸ்தையில தான் போறது. மதுவிரதா, மதுவிரதா அந்த தேன் ஒன்னையே ஜீவனமாக கொண்டு இருக்கிறது, வேற எதையும் சாப்பிடாது, அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற அது, அது சாரத்தையே கிரகிக்க கூடியதாக இருந்திருக்கிறது. எப்படி இக்ஷுரகம், இக்ஷுரகம்ன்றது முள்ளு சூழ்ந்ததாக இருந்திருக்கிற உள்ளிப்பூ, அந்த உள்ளிப்பூவை எப்படி அது பார்க்காதோ அதே மாதிரியாக தான் உன்னுடைய திருவடியில நான் என்னுடைய மனசை வச்சவன் புத்தியை வச்சவன் அமிர்தம் பெறக்கூடியதாக இருந்திருக்கிறது, ரசோவை சகான்னு சொல்லக்கூடிய உன்னுடைய திருவடியில வச்சவன் நான் வேற எதை ஆசைப்படுவேன் என்பதாக சொல்லுகின்ற. அந்த பெருமாள் சேவையினுடைய ரசத்தை அறிந்தவாளுக்கு தான் இதை தெரியும், அப்பேற்பட்ட ரசத்தை எம்பெருமான் நமக்கு ஏற்படுத்தி அவனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கணும், இந்த ஜென்மம் சபலமாக வேணும் என்று அந்த ஆளவந்தாரோட கூட நாமும் எம்பெருமானிடத்துல ஆளவந்தார் பாரித்தா மாதிரியாக அந்த
எம்பெருமானுடைய திருவடியை அனுபவிக்கிறதாக இருந்திருக்கிற ஒரு ரசம். அந்த ரசத்தை நமக்கு ஏற்படுத்த வேண்டியவதும் ஆச்சாரியாலும் எம்பெருமானும் தான். அப்பேற்பட்ட அந்த ரசத்தை நாம் அனுபவிக்கும்படியாக ஆச்சாரியனிடத்துலையும் அந்த பெருமாளிடத்துலையும் பிரார்த்தனை பண்ணிண்டு அந்த எப்பவுமே இந்த ஜென்மா வீணாகாமல் அந்த எம்பெருமானுடைய திருவடியை அனுபவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பெருமாளிடத்திலேயே பதவியிடத்திலையும் ஆச்சாரியிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கே கே சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.